எல்லாருக்குமே அவங்க குழந்தை பிறந்த உடனே எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் இந்த குழந்தையோட ஃபோட்டோ இந்த உலகத்துக்கே ஸ்பெஷல். ஏன்னா இந்த உலகத்துலேயே மொபைல் ஃபோனில் எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. 1997 நம்ம ஊரில் எல்லாரும் இந்த சாங்கு வைப் பண்ணிட்டு இருந்த டைம், ஃபிலிப் கான் ஒருத்தர் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அந்த செட்டப்பில் 3 ஐட்டம், ஒரு மோட்டரோல ஃபிளிப் ஃபோன், ஒரு கேஷ்யூ டிஜிட்டல் கேமரா, ஒரு டிஷிபல் லேப்டாப். அவர் அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் அது அவரோட வெப் சர்வரில் அப்லோட் ஆகி அந்த ஃபோட்டோட லிங்க் நிறைய பேருக்கு இமெயில் போகும். இந்த கான்செப்ட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நாம் இப்போ யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் மாதிரி எல்லா ஃபோட்டோ ஷேரிங் பாலராய்டு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இதுதான் பேஸ். இந்த டைமில் அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருந்தாங்க. அவரோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பேபியை ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அவர் அந்த செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற டைம் அவரோட ஒய்ஃபுக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவர் அந்த செட்டப்பை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் 18 hours டைம் இருந்தது. அவரோட காரில் இருந்த ஆடியோ ஒயர்ஸ் எல்லாம் உருவிட்டு வந்து சால்டரிங் பண்ணி பேபி பிறந்ததும் அந்த பேபியை கையில் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறார். அது இன்ஸ்டண்டாக 12,000 பேருக்கு போய் ரீச் ஆகுது. குழந்தை பிறந்த ஒரே நிமிஷத்தில் எப்படி அவன் ஃபோட்டோ அனுப்பிச்சான்னு எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்குலாம் இந்த படத்தை பார்த்து தான் இன்டர்நெட் பற்றியே தெரிய வந்துச்சு. இன்டர்நெட் பப்ளிக் யூஸ்க்கு வந்து 4 years கூட ஆகாத அந்த டைமில் அப்போவே இந்த மாதிரி அவர் யோசிச்சு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான்.